தமிழ் மன்னர்களின் அமைதிக்கால ஆட்சியில், அதாவது போர் இல்லாத காலங்களில், ஊர்கள் கிராம சபை மூலம் நிர்வாகம் செய்யப்பட்டது. அந்த கிராம சபை குடும்பு என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. குடும்பு செய்பவர்கள் என்றால் கிராம சபை நிர்வாகிகள் என்று பெயர். குடும்பு அதாவது கிராம சபைகள் நிர்வாக வசதிக்கு ஏற்ப பல வாரியங்களை அமைத்து அதன்படி நிர்வாகம் செய்தன. அந்த அமைப்புக்கு குடும்ப வாரியம் என்று பொருள். இந்த குடும்ப முறை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் இந்த தமிழகத்தை ஆண்ட பாண்டிய குடும்பர்களின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதன்பின் இது சோழர் ஆட்சி காலத்திலும் கடைபிடித்து கிராம சபைகள் நிர்வகிக்கப்பட்டன. குடும்ப ஆட்சி முறை பற்றி அநேக சோழர்கால கல்வெட்டுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அவைகள் உத்திரமேரூர் கல்வெட்டு, திருச்செந்நல்லூர் கல்வெட்டு, திருப்பார்க்கல் கல்வெட்டு, திருக்காட்டுப்பள்ளி சந்தலை கல்வெட்டு ஆகியவை ஆகும். பாண்டிய குடும்பர்களின் ஆட்சியின் கீழ் ஊர் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு குடும்ப இன மக்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புக்கு குடும்ப முறை என்று பெயர். இந்த குடும்ப முறையில் 12 வாரியங்கள், அதாவது நீர் வாரியம், ஏரி வாரியம், நில வாரியம், பஞ்சவாரியம், கலனி வாரியம், பொன் வாரியம், தடிவழி வாரியம், கலிங்கு வாரியம், கணக்கு வாரியம், தோட்ட வாரியம் என பல வாரியங்கள் உருவாக்கப்பட்டன. அதாவது இந்த வாரியங்கள் மூலம் ஏரி, குளம், தோட்டங்களை பாதுகாத்தல், பெருவழி பாதைகள் அமைத்தல், கோயில்களை நிர்வகித்தல், அரசுக்கான வரி வசூலித்தல் ஆகிய கடமைகளை செய்வது மட்டுமல்லாமல் குடும்ப முறையின் மூலம் மக்கள் பிரச்சனைகளுக்கு நீதிகளும் வழங்கப்பட்டன. இந்த குடும்ப முறையின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் குடும்பி என்றழைக்கப்பட்டான். அனைத்து ஊர் குடும்பிகளுக்கும் தலைவன் மதுரை பாண்டிய குடும்பநாதரால் அவன் குடுமி என அழைக்கப்பட்டான். சங்க இலக்கிய நூல்கள் பாண்டியவேந்தனை குடுமி, குடுமி கோமான், குடுமி புதல்வன், குடுமி வேந்தன் என்றும், கடைசங்க கால பாண்டியனை பாண்டியன் பல்கலைசாலை முதுகுடுமி என்றும் கூறுகிறது. மத்தியில் உள்ள அரசாங்கத்தையும் குடும்ப வாரிய தலைவர்களான குடும்பிகளையும் இணைப்பதற்கு தனியாக அரசு நிர்வாகிகள் இருந்தன. குடும்பி ஆவதற்கான தகுதிகளும் உரிமை இல்லாதவர்களுக்கான காரணங்களில் பற்றியும் கல்வெட்டுகள் வரையறுத்து கூறுகின்றன. அதே போல உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை பற்றியும் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. குடும்ப இன மக்களில் தகுதியும் உரிமையும் உடைய எல்லோருடைய பெயர்களையும் தனித்தனி ஓலைத்துண்டுகளில் எழுதி அவ்வோலைகளை ஒன்று சேர்த்து எந்த குடும்புக்கு உரியவை என ஒரு வாயோலை வைத்து கட்டி அவ்வோலைக்கட்டை குடத்தில் வைப்பார். இவ்வாறு எல்லா குடும்புகளுக்கும் செய்து வெவ்வேறு வாயோலை கட்டையை ஒரு குடத்திலிட்டு வைப்பார். ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா ஆண்களும் கூடுவார். அரச பெருமானது ஆணைப்படி ஒரு அதிகாரி வருவார். மேலும் நம்பிமார்களும் மகாசபை மண்டபத்தில் இருப்பார். நம்பிமார்களில் மூத்தவர் குடும்புகளின் ஓலைக்கட்டுகள் போடப்பட்ட குடத்தை மேல் நோக்கி தூக்கி கொண்டு நடுவில் நிற்க வேண்டும். ஒன்றும் அறியாத சிறுவனை கொண்டு அக்குடத்திலிருந்து ஒவ்வொரு குடும்புக்குரிய ஓலைக்கட்டை எடுத்து அதில் ஒன்றை மட்டும் எடுக்கச் செய்து மத்தியஸ்தன் கையில் கொடுக்க செய்ய வேண்டும். அவன் 5 கைவிரல்களை அகல விரித்து அவ்வோலை துண்டை உள்ளங்கையில் பெற்று அதில் எழுதப்பட்ட பெயரை சபையில் உள்ளோர் யாவரும் தெரிந்து கொள்ளும்படி படிப்பான். அதன்பின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயரை நம்பிமார் ஒவ்வொன்றாக வாசிப்பார். அதன்பின் அப்பெயர்கள் ஓலையில் வரைந்து கொள்ளப்படும். அவ்வோலையில் குறிப்பிட்டவரே கழக உறுப்பினர் ஆவார். இவ்வாறு அனைத்து உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் வாரியங்கள் அமைக்கப்படும். ஓராண்டு வரை உறுப்பினர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட மாட்டாது. அதே போல குற்றம் புரிந்தாலோ அபராதம் கொடுக்க நேர்ந்தாலோ வாரியத்திலிருந்து விலக்கப்படுவார். மீண்டும் வேறொருவர் குடவோலை வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படுவார். குடும்ப சபைக்கு பணி செய்யும் மக்களை மத்தியஸ்தன், கர்ணத்தான், பாடிக்காப்பான், தண்டுவான் என்று அழைக்கப்பட்டனர். தமிழ் மன்னர்களின் ஆட்சி சிறப்புற்று இருந்தமைக்கும், நாட்டு மக்கள் பல நன்மைகளும் கிடைக்கப்பெற்று அமைதியாக வாழ்ந்தமைக்கும் முதற் காரணம் அக்காலத்தில் ஊர்தோறும் நிலைப்பட்டிருந்த குடும்ப மன்றங்களின் தன்னலமற்ற தொண்டுதான். குடும்பிகள் பொறுப்புணர்ச்சியுடன், அறநெறி பெறலாமல் நடுநிலைமையுடன் கடமையை நிறைவேற்றி வந்ததால் குடும்ப முறைகள் மீது மக்கள் பெருமதிப்பும் நம்பிக்கையும் வைத்து அவற்றின் முடிவுகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடந்து வந்தனர். குடும்ப முறை என்பது குறிப்பாக பாண்டிய நாட்டில்
அடிப்படை குமுக அரசியல் கட்டுமானமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக நாட்டுப்புற பொருளியல் எடுத்துக்கொண்டால், நாட்டுப்புற வாழ்வு எடுத்துக்கொண்டால், அந்த ஊரை வந்து பல குடும்பங்களாக பிரிந்து குடும்பக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்கள் முறைப்படி குடவுளு முறை நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த குடும்ப முறையில் பெருமாக இந்த குடும்ப முறையில் பெரும்பான்மை தலைவரானவர் மல்லர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் வந்து மலதினத்து மக்களாக இருந்ததுனால மன்னர்கள் வந்து அந்த குடும்ப முறை வந்து அந்த பொறுப்பு அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பம் என்ற அதிகாரத்துக்கு பதவிக்கு துணை நிற்க வேண்டிய துணை கிளைக்கு அடுத்த நிலை பதவி நிலைகள் எடுத்துக்கொண்டால் அதை இப்ப காலாடி என்று சொல்வார்கள். அவன் அந்த குடும்பனுக்கு துணையாக இருந்தவர்கள், அந்த சில குடும்பங்கள் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி அந்த இருந்திருக்கின்றன. அதற்கடுத்து இந்த காலாடிகள் பங்கு போர்த்தொழுக்கு இப்ப காலாட்படை என்ற பெயரில் வந்திருக்கலாம் என்று பொதுவாக கருதப்படுகிறது. அது படைத்தொழில் செய்யக்கூடிய மக்களாகவும் இருந்திருக்கிறார்கள், அது மிலிஷியான்னு சொல்லக்கூடிய மக்கள் படையாகவும் இருந்திருக்கிறார்கள். அது குடும்ப நிர்வாகம் தலைவனாகவும் அவன் கீழ்ந்த அடுத்த நிலை பதவிகளாக இருந்திருக்கிறது. இது ஒரு ஆட்சியல் அமைப்பாக அரசியல் அமைப்பாக கட்டுக்கோப்பாக இருந்திருக்கிறது.